தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. விடுதலை வேண்டும், அது முதல் வேலை, வேற எதுவும் செய்வோம் நாளை. ஆண்டு நூறாண்டானாலும் அன்னை தமிழ்நாடு விடுதலை வேண்டும் என்னும் விளக்கோம் யாம் புறப்பட்டோம் என்று மூண்ட இடியாய் முழங்காய் தமிழ் மகனே என்று முழக்கமிட்ட பாவலரேர் உள்ளிட்ட பல முன்னோர்களினுடைய கனவுகளுக்கு செயல் வடிவம் கொடுத்தவர் நமது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். தமிழ்நாடு நாள் பெருவிழாவாக நாம் தமிழர் கட்சி கொண்டாடுவதனுடைய நோக்கம் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழ் தேசிய இனத்தின் மொழி, கலை, பண்பாடு, இலக்கியம், பாரம்பரியம், மருத்துவம், விண்ணியல், வானியல், அறம், இப்படி அனைத்தையும் மீட்டு காப்பது மட்டுமல்லாமல் தமிழனுக்கான ஒரு நாடு வேண்டும் என்ற வேர்க்கையும் இந்த நாளின் அடித்தளமாக அமைந்திருக்கிறது. தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று நம்முடைய பாட்டனார் சங்கரலிங்கனார் அவர்கள் தன்னுடைய உண்ணா நோன்பிருந்து தன்னுடைய உயிரை ஈகம் செய்தது அவருடைய சிந்தனை மட்டுமல்ல, அமுதமொழியாம் தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒவ்வொருவரினுடைய சிந்தனையும் அவரினுடைய சிந்தனையின் வடிவமாகத்தான் அமைந்திருக்கிறது என்பதை அன்புக்குரிய சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடாக்கிய இதுனி கருதினையாயின் முதுநீர் உலகில் எதிர்ப்பவர் முழுவதும் இல்லை. ஒழிக்கின்ற கடலை வேலியாக கொண்ட இந்த உலகத்தையே தமிழ்நாடு ஆக்க வேண்டும் என்று நீ நினைத்தாலும் உனக்கு எதிராக நிற்பவர் ஒருவரும் இல்லை என்று வில்லவன் கோதை அவர்களின் கூற்றாக அன்றைக்கே இளங்கோவடிகள் சிலம்பிலே பதிவு செய்திருக்கிறார். ஒவ்வொரு தேசிய இனங்களையும் ஒவ்வொரு மொழிக்கு சொந்தக்காரரும் தனக்கான ஒரு நாடு அமைய வேண்டும் என்ற எண்ணம் இயல்பாகவே ஆழமாக இருக்கும். அப்படிப்பட்ட அனைத்து கூறுகளையும் கொண்ட தமிழ் தேசிய இனத்தை சிங்கள இனம் அழித்த போது அதற்கு உறுதுணையாக நின்றது இந்தியா என்பதை தமிழர்கள் மறந்தும் கூட மறந்துவிடக் கூடாது. அன்பு சொந்தங்களே, இந்தியா பல தேசிய இனங்களினுடைய உரிமையை கட்டி பார்ப்பனிய ஏகாதிபத்தியத்திற்கு அடகு வைத்த ஒரு கூடாரம்தான் இந்தியா. திராவிடம் அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடு என்ற முழக்கத்தை வைத்து தமிழர்களினுடைய உரிமைகளை அழித்து அந்த இந்தியாவிற்கு அடகு வைத்ததுதான் திராவிடம். நாம் இந்த பூமி பந்தில் நமக்கான ஒரு நாடு கட்ட வேண்டும். உயிர் உன்னதமானது என்பதை நான் அறிவேன். அதை விட உன்னதமானது எம்முடைய உரிமை, எமது கௌரவம், எமது விடுதலை என்று சொன்ன தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய லட்சிய உறுதியை நெஞ்சிலே ஏந்தி இந்த நாளில் நாம் உறுதியேற்போம். தமிழால் ஆடும் தமிழனுக்கான ஒரு நாடு அமைய வேண்டும் என்று இத ஒவ்வொருவரும் உயிர் மூச்சாக எடுத்துக்கொண்டு நாம் நிற்கணும். திராவிடத்தை அழித்து விட்டார் அண்ணன் சீமான் அவர்கள். எப்படி? உண்மையை புரிய வைத்தார். காடு புகுந்தவராயினும் பண்டை கவின் மறந்து நாடு கடந்தவராயினும் இப்பெரு நாநிலத்தில் ஓடி உரைபவராயினும் உண்மை தமிழ் குருதி ஓடுவதென்று உரைப்பார் எவரோ அவர் தமிழர் என்று பெருஞ்சித்திரனார் சொன்னார். நான் தமிழன் என்று சொல்ல வச்சவர் ஒரு தமிழன் அண்ணன் சீமான் அவர்கள். அந்த ஒற்றை சொல்லில் திராவிடம் இன்றைக்கு அழிந்து விட்டது. இனி இந்த நவம்பர் 1 நாளில் உறுதியேற்போம். நான் திராவிடன் இல்லை, நான் இந்தியன் இல்லை, நீயும் தமிழன், நானும் தமிழன், நாம் தமிழராக ஒன்றுபட்டு நமக்கான ஒரு நாட்டை கட்டி அமைப்போம். நன்றி. நாம் தமிழர். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால் 2024 ஆண்டு நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலிலே தென் சென்னை தொகுதியின் வேட்பாளராக அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிற அம்மா முனைவர் தமிழ்ச்செல்வி அவர்கள்
நம் முன்னே இப்பொழுது உரையாற்ற இருக்கிறார்.